அனைவருக்கும் இனியதோர் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் நல்வாழ்த்துக்கள். டிஆர்பி போர்டோடைய ஒவ்வொரு நகர்வையும் நம்ம உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கின்றோம். ஸோ இதில் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒன்று டெட்டு செகண்ட் பேப்பர். ஸோ அதற்கு எப்படி தயாராகுவது? இன்னும் ஒரு 14 தினங்களே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த 14 தினத்துக்குள் நம்ம எப்படி வந்து அடுத்தடுத்து அதுக்கு தயாராக போகிறோம்? சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தனியார் பள்ளியிலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு பணியிலையோ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து டெட்டு செகண்ட் பேப்பருக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. பொங்கல் ஹாலிடேங்கிறது இந்த 4 தொடர்ந்து விடுமுறைங்கிறதுனால இந்த 4 நாட்களுக்குள் நம்மை எப்படி, ஏன்னா நமக்கு வேறு ஒரு அழுத்தம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ இந்த ஃப்ரீயான டயத்தில், இந்த ஃப்ரீடமில் எப்படி நம்ம அடுத்த இந்த தேர்வுக்கான நடைமுறையில் நம்ம எப்படி தயாராகிருக்கிறோம், இதற்கு எப்படியெல்லாம் இன்னும் வந்து நம்ம தயாராக வேண்டி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம். புதன்கிழமையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து வழக்கமான வேலையை நீங்கள் பார்க்க போகணும். அப்போ இருக்கக்கூடியது இந்த நாட்கள் தான். இந்த நாட்களுக்குள்ளே உங்களை முழு நேரமாக உங்களை தயார்படுத்திக்கலாம், சரிங்களா உறவுகளே? ஸோ கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். டெட் எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் சார்ந்த விடயம் இல்லை. ஸோ இதில் உங்களுடைய திறமையை பொறுத்து இதில் தேர்ச்சிங்கிறது தான் இருக்குது. எழுதக்கூடிய அனைவருமே கட்டாயம் வந்து உங்களால் தேர்ச்சி பெற முடியும். இது வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு நம்ம எப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு தேர்வு எழுத போகிறோம். அந்த தேர்வுக்கு எழுதிட்டு நம்ம அடுத்து எப்படி இதில் பாஸாக ஃபெயிலாக, ஸோ இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிற விடயம். இதில் எல்லாருமே தேர்ச்சி பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் அனைத்து விடயங்களும் இதில் இருக்கும் பொழுது ஏன் நாம் அதில் ஒருத்தராக வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியே இதில் தேர்ச்சி பெறுவோமே? அரசு பணிக்கு நீங்கள் செல்ல வேண்டும்னா நீங்கள் இந்த டெட்டில் தேர்ச்சி பெற்றாதான் நீங்கள் நியமன தேர்வை எழுத முடியும். ஸோ அப்படியான சூழ்நிலையில் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் எக்ஸாம் தான் இந்த எக்ஸாம். இப்போ பப்ளிக் எக்ஸாம்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கங்க உறவுகளே. இன்னொரு கேள்விகள், இல்லை கண்டிப்பாக நியமன தேர்வு தான் வைக்க போகிறாங்களா? ஏற்கனவே டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய நிலை என்ன? நாங்களும் கண்டிப்பாக நியமன தேர்வு தான் எழுதி ஆகணுமா? அப்போ எங்களை பற்றி அரசாங்கம் எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க? ஸோ இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய உறவுகள்லாம் பலரும் இருக்கிறாங்க. அவர்களுடைய இடத்தில் இருந்து நம்ம அதை உற்று நோக்கும்போது அவர்களுடைய வழி என்ன அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிகின்றது. ஸோ அவ ஏன்னா காலங்கள் ஒரு கிட்டத்தட்ட 10 வருடத்தை வந்து வாழ்க்கையை தொலைத்து விட்டு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ அப்படியான ஒரு நிலையில் நமக்கு வாய்ப்பு வருமா, இல்லை நம்ம மீண்டும் நியமன தேர்வுக்கு தான் தயாராகணுமா? ஸோ அப்படி நியமன தேர்வுக்கு தயாராகலாம்னாலும் வயசு பிரச்சனை, இப்படியான அவர்கள் குமுறல் இருக்குது இல்லையா? ஸோ நான் நேரடியாக என்னுடைய நட்பு வட்டாரங்களுக்குள்ளே நான் கேட்கக்கூடியது அனுபவித்து கொண்டிருக்கேன். அவர்களிடத்திலிருந்து அரசு இதை எப்படி வந்து கையாள போகிறாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் நியமன தேர்வு உண்டு அப்படிங்கிறது அதில் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அரசின் கொள்கை முடிவில் மாற்றம் வருமா, இல்லை ஏற்கனவே அறிவித்தபடி நியமன தேர்வு வைத்து தான் ஆசிரியர்களை நியமனம் செய்ய போகிறார்களா, இதற்கான விடையினை அரசின் கொள்கை முடிவில் தான் நமக்கு தெரிய இருக்குது. ஸோ அதனை எதிர்பார்த்து தான் காத்து கொண்டு இருக்கின்றோம். நடப்பவையெல்லாம் நன்மையாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஸோ நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதே நேரத்தில் டெட்டில் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடிய உறவுகள் நியமன தேர்வுக்காக உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. ஸோ கண்டிப்பாக அதில் சுணக்கம் காட்டாதீங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இதுதான் இறுதி வாய்ப்பு அப்படிங்கிறத உங்கள் மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கட் ஆஃப் நல்ல வெல் கட் ஆஃப் கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் நீங்கள் தயாராகுங்க உறவுகளே. அதே நேரத்தில் டிஆர்பி போர்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பள்ளிக்கல்வி உயர்கல்வி சார்ந்த அனைத்து விடயங்களையுமே இனி டிஆர்பியால் நடத்தப்படும் தேர்வு மூலமாகவே இனி நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இனி அனைத்துமே தேர்வு முறை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இதில் தெரிய வந்திருக்குது. அதற்கான வழிமுறைகள், அதற்கான செயல்பாடுகள் எப்படியாக இருக்குங்கிறதையும், அதுவும் குறிப்பாக வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான அந்த அறிவிப்பில் எப்படி வந்து இந்த வெயிட்டேஜ்லாம் கால்குலேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த அறிவிப்பினை பொறுத்து தான் நமக்கு வந்து தெளிவு கிடைக்கும். அதையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். ஸோ மேலும் இது போன்ற பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவோடு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.